Hello friends, welcome back to my channel. Saranya's Lifestyle. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஹோம்மேட் மயோனீஸ். அது பண்றதுக்கு வந்து நம்ம வந்து ரெண்டு முட்டை வந்து உடைச்சு சேர்த்துக்கலாம். ரெண்டு முட்டை நம்ம சேர்த்ததுக்கு அப்புறம் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு sugar சேர்த்தா போதும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பெப்பர் இந்த அளவுக்கு. நீங்க முழுசா போடுறீங்கன்னா ஒரு 5 இருந்து 6 வரைக்கும் சேர்த்தா போதும். உங்களுக்கு அளவு கண்டு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கார்லிக் சேர்த்துக்க போறோம். கார்லிக் வந்து ஒரு 5 6 வரைக்கும் சேர்த்துக்கங்க. இது கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்கிறதுனால வந்து 48 வரைக்கும் இருக்கு. சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு லைம் ஜூஸ் போட்டுக்க போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க இந்த அளவுக்கு கடுகு எடுத்துட்டா போதும். இதுக்கு மேல போட்டுறாதீங்க. கடுகு இதுல சேர்த்துக்க போறேன். சேர்த்துட்டு நம்ம வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம மயோனஸ்க்கு தேவையான எல்லா பொருட்களையும் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இது மிக்சியில் வந்து பல்ஸ் மோடில் வச்சு நம்ம வந்து 2-3 டைம்ஸ் அரைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டேஜாக நம்ம அரைச்சிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் அரைச்சிட்டேன் பாருங்க. இப்போவும் கூட கொஞ்சம் லிக்யூடாக தான் இருக்குது. அதனால நம்ம செகண்ட் டைம் கூட கொஞ்சம் அரைக்கும் போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் அதே மாதிரி நம்ம ரிப்பீட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு நமக்கு மயோனைஸ். பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் முதல்ல வந்து ரொம்ப லூஸாக இருந்துச்சு. இந்த டைமில் நம்ம வந்து திரும்பவும் கொஞ்சமாக ஆயில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு உப்பு இல்லை வந்து வேற வந்து புளிப்பு இந்த மாதிரி ஏதாவது வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு கம்மிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு திரும்பவும் அதே மாதிரி நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மயோனைஸ் வந்து சூப்பராக தயாராகிடுச்சிங்க. பாருங்கள் ரொம்ப ஈஸி தான். ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. நம்மளே வீட்டில் தயார் பண்ணிடலாம். இந்த மாதிரி டயத்தில் நமக்கு மயோனைஸ்லாம் வெளியில் கிடைக்குது இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நீங்களே செஞ்சு பாருங்கள். இப்போ நம்மளோட மயோனைஸோட தந்தூரி சிக்கன் நைட் டின்னருக்கு தேவையான சப்பாத்தி கிரேவி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.